எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம ஷெரின் மீடியால வந்து என்ன பார்க்க போறோம்னா, இது பூர்வத்து போறது தானே? இல்ல இல்ல, இந்த இதுக்கு இந்த இதுக்கா? ஓ, அதான் அது இதுதா. அப்ப இது இதுக்கு இந்த கீழே போறதா? இங்க மேல போடுறது எல்லாத்தையும் சொல்ற அப்படியே தவிர கண்ணாடி கழித்து எந்திரிங்க. ஏன் கண்ணாடி ஏற்றும்? ஆமா, அப்புறம் எடுத்துட்டு வர புடிங்க. ஐயோ, அதை க்ளோஸ் பண்ணிமே, இங்கே காஞ்சு போயிரும். இருந்தாலும் உனக்கு என்னப்பா, என் பொண்டாட்டி இல்லை. ஐயோ, இது இதை வந்து இப்படி பிடிங்க, இப்படி கீழே கவந்தா எல்லா லிக்விடும் கீழே போயிரும். இதை பிடிங்க. விட்டு பிடிக்கணுமா? ஊருக்கு கொண்டு போகலாம், பத்திரமா கொண்டு போவேன். ஏன்னா இது வந்து இப்படி வச்சா வந்து லீக் ஆகிடும். இப்படி சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இது இது இந்த மைக்கு இது எப்படி போடுறத வச்சு அந்த பிள்ளை வரட்டும். சரி, நேற்று வீடியோவில் நேற்று பாப்பாவுக்கு நான் வந்து கன்வே இது ஐப்ரோவில் போட்டு விட்டது பார்த்துட்டு எல்லாமே நான் தான் அழகாக போட்டிருந்தேன்னு சொன்னீங்க. சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வந்து போட்டேன், ஆனால் அந்த என் புருவம் வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அழுத்தி ரொம்ப இதாக போட்டு விட்டேன். நான் மெலிசாக அழகாக குழந்தைக்கு போட்ட மாதிரி போட்டு விட்டேன். எல்லாருமே நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேற்று நான் பாப்பாவுக்கு போட்டேன்ல வீடியோ பார்த்தீங்களா? என்ன வீடியோ பார்த்தீங்க? அதான் அந்த ஏதோ கண்மை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஆ, அதில் நான் தான் அழகாக போட்டிருக்கேன்னு சொல்ல. நீங்கள் சொல்லுங்கள், யார் போட்டது அழகாக இருந்துச்சு? நான் போட்டதா அசுமா போட்டதா? அது எப்படி சொல்ல தெரியலையே. எது நான் அழகாக இருந்தேனா அஸ்மா அழகாக இருந்தாளா? அஸ்மா தான் அழகாக இருந்துச்சு. ஏ, அப்போ நான் தான் நல்லா போட்டேன். ஏ, நீ அப்படிலாம் சொல்லலடி, அழகாக இருக்கிறத சொல்லலை. நீ போட்டதுதான் நீ பொதுவாக கேட்குறேன்னு நினச்சிட்டார். அவர் யார் ரெண்டு பேர்த்துல அழகு அப்படின்னு? சரி, நாங்கள் ரெண்டு பேர்த்துல யார் மாமா அழகாக இருக்கா? ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு நல்ல கண்ணு? ஒரு கண்ணு தான். ரெண்டுமே ஒரே கண்ணு தான் எனக்கு. ரெண்டுமே ரெண்டு கண்ணு தான் எனக்கு. ரெண்டு பக்கம் கோல் போடுற பத்தியா போட்டுடுங்க. தயவு செய்து என் முஞ்சி க்ளோஸ் அப்ல கட்டாதீங்க தயவு செய்து. தெய்வமே, நல்லா தான்ப்பா இருக்கு. என்னமோ வெட்ட போற ஆட பழி குடுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் நீங்க நிக்கிறதே எனக்கு பயமா இருக்குடி. ஆக்ஷன், கண்ணை மூடு. நீங்க இப்படி இப்படி கண்ணை அசைக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறத பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குடி. லெஃப்ட் ஐல தானடி போட சொன்ன. அவர் பாவமா. என்னத்தா கண்ணாடி களை விடுக்கிற மாதிரி அழுவெடுத்துட்டு வெயிங்கத்தா. ஆஹா, அப்படி இல்லத்தா, இப்படி இவங்க பாருங்க. அவர் எப்படியோ போட்டு போறா, நீ எதுக்கு சொல்லி கொடுக்குற? தப்பு தப்பு. சரி பரவாயில்ல, அவர் எப்படி? சரி, நான் சொல்லித்தரேன். தெரியல, நீங்க எப்படியே போடுங்க மாமா. அவ போனே அவருக்கு அந்த கூட படுத்து விட போறாரு இப்ப. அத்தா இங்க பியூட்டி பார்லர்ல வேலை பார்த்துட்டு போறேன் நினைக்கிறேன். தப்படியாத்தா, சைட் பிஸ்னஸா? செகண்ட் கண்ணு மாமடி, நல்லா இல்லாம இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு சோறு போட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தா காடெல்லாம் முடி கோடிச்சு வச்சிரு. அத்தாட்ட இருக்கும் காசு. நம்ம நீ அப்படியே சரோஜா தேவி மாதிரியே இருக்கமா. ஃபில் பண்ணுங்க. சரி சரி, ஓகே. வெளிச்சத்தை விடு. வெளிச்சமே அங்க இருக்காமா? இங்க வந்து வெளிச்சத்தை விடுறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. அத கண்ணாடி கண்ணாடியே கொடுத்தானப்பா. வேணாம் வேணாம், இந்தாங்க இது போட்டு விடுங்க. இப்போ எங்க? ஐயோ, ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இது போட்டுக்கலாமோ? சரி, எங்க வருது? ஆ, நீங்க தான் சொல்லணும். நடி பெயிண்டிங் பண்ற மாதிரி பண்ணி எதுவுமே இல்லாம
நல்லா போடுறாரு. முன்னப்படி எங்கே வேலை தான் பார்த்துருப்பாரு போல. ரைட்டு, அவரு சின்ன வயசுல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டுருப்பாரு போல. என்ன நீங்க இது எல்லாம் சிரிக்கிறீங்க? என்னடி கண்ணு மூணு மேல ஆயிரும். அப்புறம் சூப்பரா போறாரு லட்சா, சான்ஸே இல்லத்தா. மாமா போதும்தா, தீத்துட்டீங்களா? அவ்வளோ தீந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வாரம் சோறுக்கு இல்லைத்தா, அது கன்ஃபார்ம். எனக்கு தெரியுது, நல்லா டைம் மிஷினில் போய் பார்த்த மாதிரி அப்பட்டமாக தெரியுது எனக்கு. அவ்வளோதான், முடி கண்ணை திறக்குமா? அடுத்து இருக்காங்க. சூப்பர் அழகாக இருக்கம்மா, கண்ணை திறந்துக்கோ. என்னமோ ரைட் ஹேண்டில் போடுங்க. அவரு பூசுறதை பார்த்தாலே தெரியுது, என்னமோ பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காருன்னு தெரியுது. நாளா வர மாட்டேது. அழகா போறாரு, எனக்கு இத ரொம்ப பிடிக்கும். எப்படி இது முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிருங்க. அழகு எப்படி சமல்ல பாவ. எங்க அம்மா சே, அவருக்கு ஒரு வாரம் சோறு இல்லை, அது கன்ஃபார்ம். எங்க சோத்துல கை வச்சிட மாட்டீங்களா? எனக்கு ஹஸ்பக்கும் முதல்ல ஓ சோறு தங்க. இதெல்லாம் போடுவியா? நான் போட மாட்டேன் மாமா. அப்படியா? ஒரு மாதிரி நாத்து. அது என்ன ஒரு அருமையான ஸ்மெல்லு! ஸ்ட்ராபெரி மணக்குது, நாத்தம் எடுக்குதா? நீங்க நிவ்யால இந்த ஃபிளேவர் வாங்கி அதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, அவ்வளோ அருமையான ஒரு ஸ்மெல்லு. மூட்டை பூச்சி மணம் எடுக்குது. மூட்டை பூச்சி மோந்து வேற பந்திருக்கீங்களா இவர்? சரி போட்டு விடுங்க. உங்களுக்கு அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அப்படியே அம்மாவை வந்து அப்படியே பொத்தினாப்புல வச்சுட்டு போய் எடுத்துட்டு போய் கண்ணாடியில காமிங்க, சரியா? போதும் போதும், அவ்வளோதான் அவ்வளோதான். சூப்பர் தாங்க, அப்படியே கூட்டிட்டு போய் காமிங்க. உங்களுக்கு அசிங்கமா தெரியல. எனக்கு நான் முன்னாடி உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டேன், தூக்கிட்டு போய் காமிங்க. சரி வா. ரொம்ப அசிங்கமா இருக்கா? ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா அழகாதம்மா இருக்கு, நாட் பேட், ஆசமா இருக்கு. வா, நீ இப்ப 10 ஸ்டெப் பின்னாடி போயிருங்க. பாவம். அம்மா வெட்டி சோச்சி தொடச்சிருமா? நினைக்கிறேன் நல்ல புருவத்தெல்லாம் தொடமா. போதும், கரெக்டாக தான் இருக்கு, அவ்வளோதான். இந்த புருவத்தை தொட. வீடியோக்கு ஃபினிஷிங் கொடுத்துடலாமா? அவ்வளோதான் வந்து. பார்த்தீங்கன்னா அத்தை வந்து அருமையாக ரொம்ப சூப்பராக அம்மாவுக்கு வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டாரு. இந்த மாதிரி யாராலையும் மேக்கப் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னாலையும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. என்ன சொல்கிறோம்மா? கண்டிப்பாக முடியாது. அவளை உனக்கு இருக்கடி அடுத்த சேலஞ்சில் அப்போ பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறேன்னு அத்தா எனக்குன்னா அழகாக போட்டு விடுவார். பார்ப்போம் எப்படி போட்டு விடுவேன். சரி பார்க்கலாம். அத்தாவுக்கு கண்ணை கட்டி நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சில் பார்க்கலாம், யார் எப்படி யார் யாருக்கு அழகாக போடுறா அப்படின்னு.
இல்லை இல்லை அப்படி இல்லை. யார் யாருக்கு எப்படி போடுறா, ஏன் அப்படி வளர்ற, இல்லை இல்லை ம் ஐயோ அத்தா யாரு அம்மாவுக்கு வந்து எப்படி போட்டாரு, எனக்கு எப்படி போடுற, சை அது எப்படி, சரி எனக்கு எப்படி, நீங்க எனக்கு இப்படி போட்டு விட்டுருக்கீங்க நாளைக்கு உங்க பிள்ளைக்கு போடுவீங்களா, அதேதான் அதே தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி பார்க்கலாம், அத்தா எனக்கு எப்படி போடுறாரு அப்படின்னு நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் எப்படி அம்மா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு, என்ன வச்சு நல்லா கரெக்டா பாட் போட்டுருவாரு, அவ்வளவுதான். நல்ல விவரம் தான், நானும் அத்தா எப்பயும் விவரமா தான் இருப்போம், அப்படிதானே தா. ஓ இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம்ப்பா, நாளைக்கு இவங்களோட வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரி பார்த்துக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அத்தா எனக்கு எப்படி போட்டு தெரிக்க விடுறாருன்னு மட்டும் நீ பாரு, நீ பார்க்க தானே போகிறாயா அந்த, நம்ம அது வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். உன் பேச்சை அவர் சுத்தமாக கேட்க மாட்டாரு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என் பேச்சை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா, கேட்பீங்களா அப்போ எனக்கு கேவலமாக போடுவீங்களா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.